எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷனி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு தமிழ் தேர்வு 6 பார்க்க போகிறோம். இதற்கு முன்னர் 6 முதல் 10ஆம் வகுப்புக்கான தமிழ் தேர்வு நடந்து முடிந்திருக்கு. நீங்கள் இன்னும் அட்டன் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து அட்டன் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான தேர்வு பாடம் என்ன அப்படின்னா 11ஆம் வகுப்பு தமிழில் இருக்கக்கூடிய இயல் 6. இயல் 6லிருந்து மொத்தம் 40 கேள்விகள் பார்க்க போகிறோம். இந்த 40 கேள்விகளில் 30 கேள்விகள் எம்சிக்யூ மெத்தட்லையும் 10 கேள்விகள் ஆன்லைன் கொஸ்டின் மெத்தட்லையும் இருக்கும். முதல் கேள்வி, ராஜராஜ சோழனால் தட்சிணமேறு என்று அழைக்கப்பட்ட கோவில் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தஞ்சை பெரிய கோவில். இரண்டாவது கேள்வி, ஆத்மானாம் என்பவரின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, மதுசூதனன். மூன்றாவது கேள்வி, குறவஞ்சி என்பது எவ்வகை இலக்கிய வடிவம்? ஆன்சர் ஆப்ஷன் சி, நாடகம். நான்காவது கேள்வி, திருவாசகம் 12 திருமுறைகளில் எத்தனையாவது திருமுறையாக அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 8வது திருமுறையாக அமைந்துள்ளது. ஐந்தாவது கேள்வி, இளையராஜாவுக்கு கேரள அரசு வழங்கிய விருது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, நிஷாகந்தி சங்கீத விருது. ஆறாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் பெண்கள் விளையாடும் விளையாட்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சாலல். ஏழாவது கேள்வி, தஞ்சை பெரிய கோவிலின் 1000வது ஆண்டு விழா எப்பொழுது கொண்டாடப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 2010. எட்டாவது கேள்வி, காகிதத்தில் 1 கோடி என்பது யாருடைய கவிதை தொகுப்பு? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆத்மானாம். ஒன்பதாவது கேள்வி, குற்றால குறவஞ்சி நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திரிகூட ராசப்ப கவிராயர். பத்தாவது கேள்வி, யாருடைய விருப்பத்திற்கேற்ப திரிகூட ராசப்ப கவிராயர் குற்றால குறவஞ்சியை அரங்கேற்றினார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, முத்து விசேரங்க சொக்கலிங்கனார். பதினோராவது கேள்வி, மால் பொருள் தருக. ஆன்சர் ஆப்ஷன் பி, விஷ்ணு. 12வது கேள்வி, மாணிக்க வாசகரின் திருவாச பாடல்களுக்கு ஆரட்டோரியா இசையமைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, இளையராஜா. 13வது கேள்வி, தத்துவ மீனலோசனி வித்துவ பாலசபை எனும் நாடக அமைப்பை உருவாக்கியவர் யார்?
ஆன்சர் ஆப்ஷன் பி சங்கரதாஸ் சுவாமிகள். 14th கேள்வி, கற்றளி கோவிலை அறிமுகப்படுத்திய மன்னன் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி 2nd நரசிம்மவர்மன். 15th கேள்வி, திருநாவுக்கரசர் எந்த ஊரை சேர்ந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருவாதவூர். 16th கேள்வி, தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என போற்றப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி சங்கர்தாஸ் சுவாமிகள். 17th கேள்வி, கட்டடக்கலை என்பது உறைந்து போன இசை, இது யாருடைய கூற்று? ஆன்சர் ஆப்ஷன் பி பிரெடரிகா வான்ஸ் லீவிங். 18th கேள்வி, திருக்கோவையார் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி மாணிக்க வாசகர். 19th கேள்வி, மொழி விளையாட்டின் மூலம் இறைவனின் பெருமை பேசும் செய்யுள் வகை எது? ஆன்சர் ஆப்ஷன் பி திருச்சாளல். 20th கேள்வி, மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் எத்தனை சிவத்தலங்களை பற்றி பாடியுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் பி 38. 21st கேள்வி, ஆசியாவிலேயே முதன் முதலில் சிம்போனி எனும் மேற்கத்திய செவ்வியல் வடிவ இசைக்கோவையை அமைத்து காட்டியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி இளையராஜா. 22nd கேள்வி, திருவாசகம் எத்தனை பதிகங்களை கொண்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 51. 23rd கேள்வி, திருநாவுக்கரசர் பதிகத்தில் குறிப்பிடப்படும் 78 கோவில்களை கட்டிய மன்னன் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி சோழன் செங்கனான். 24th கேள்வி, ஃப்ரெஷ்கோ என்பது எம்மொழி சொல்? ஆன்சர் ஆப்ஷன் பி இத்தாலிய மொழி சொல். 25th கேள்வி, தஞ்சை பெரிய கோவில் கீழ்கண்ட எந்த கலைப்பாணியால் கட்டப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி திராவிடம். 26th கேள்வி, திரிகூட ராசப்ப கவிராயரின் கவிதை கிரீடம் என்று போற்றப்படும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ குற்றால குறவஞ்சி. 27th கேள்வி, காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலை கட்டியது யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராசசிம்மன். 28th கேள்வி, தஞ்சை பெரிய கோவில் எந்த ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது?
ஆன்சர் ஆப்ஷன் சி கிபி 1010 29வது கேள்வி. தஞ்சை பெரிய கோவிலின் கருவறை எத்தனை தளங்களை கொண்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி 13. 30வது கேள்வி. ஏஆர் ரஹ்மான் எந்த படத்திற்காக கோல்டன் குளோப் விருது பெற்றார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஸ்லம் டாக் மில்லியனர். அடுத்ததாக ஒருவரி வினாக்கள் பார்க்கலாம். முதல் கேள்வி. பிங்கள நிகண்டி என்னும் நூலில் எத்தனை பண்கள் உள்ளன? ஆன்சர் 103. 2வது கேள்வி. ஃப்ரெஷ்கோ என்ற சொல்லின் பொருள் டேஷ். ஆன்சர் புதுமை. 3வது கேள்வி. திருக்குற்றாலநாதர் கோவில் வித்வான் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார்? ஆன்சர் திரிகூடராசப்ப கவிராயர். 4வது கேள்வி. தஞ்சை பெரிய கோவிலை கட்டியவர் யார்? ஆன்சர் ராஜராஜ சோழன். 5வது கேள்வி. லா என்ற சிற்றிதழை நடத்தியவர் யார்? ஆன்சர் ஆத்மானாம். 6வது கேள்வி. திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆன்சர் ஜியு போப். 7வது கேள்வி. விசித்திர சித்தன் என்று அழைக்கப்பட்ட மன்னன் யார்? ஆன்சர் முதலாம் மகேந்திரவர்மன். 8வது கேள்வி. நாங்கூல் என்பதன் பொருள் தருக. ஆன்சர் மண்புழு. 9வது கேள்வி. கோல்டன் குளோப் என்ற விருதை பெற்ற முதல் இந்தியர் யார்? ஆன்சர் ஏஆர் ரஹ்மான். 10வது கேள்வி. காயிலிங் இணையான தமிழ் சொல் தருக. ஆன்சர் உச்சவரம்பு. இத்துடன் இன்றைக்கான தமிழ் தேர்வு நிறைவடைகிறது. இந்த தேர்வில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.